ரிப்பிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வைல் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், நமக்கு இதுதான் வேணும். என்ன வேணும்? 1 1 1 1 1 இப்படி அவுட்புட் வேணும். இதை எப்படி எழுதலாம்? நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷன், எப்பவுமே ப்ரோக்ராமில் தெரிஞ்ச சொல்யூஷனை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதிலிருந்து தான் தெரியாத சொல்யூஷனை யோசிக்கணும். அப்போ நான் இப்படி எழுதிடலாமா? 5 தடவை தாராளமாக எழுதிடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் 1, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் 1, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் 1. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை பண்ணிடணும். அதுக்கப்புறமா சின்ன லெவலுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, பெரிய லெவல் அதாவது மைக்ரோவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, மேக்ரோவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ மேக்ரோனா எப்படி, 5 நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டீங்க, 500,000 தடவை இதே மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கன்னா பிரிண்ட் பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு என்னங்க சொல்யூஷன் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ அதை எப்படி யோசிக்கலாம்னா பாருங்களேன், இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 முதல்ல அந்த 1 இப்படி ஒரு வேரியபிளாக வச்சுக்குவோம், சரியா, நம்பர்னு வச்சுட்டோம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் நம்பர், சரி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் நம்பர், சரி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் நம்பர், அதே தான் திரும்ப எழுதிட்டு இருப்போம், முன்னாடி படித்ததே தான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் நம்பர், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் நம்பர்னு எழுதுகிறோம். இப்படி எழுதுறது சரியா? சரிதான். ஆனால் 500,000 தடவைக்கு இதை நம்ம எப்படி எழுதுறது? அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் எப்போ 5 தடவை வந்துருச்சு, எப்போ இல்லை 500,000 தடவை வந்துருச்சு அப்படிங்கிறத மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டே வருவோமா? அப்போ மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டே வர்றத அப்படியே ப்ரோக்ராமில் எழுதிடணும். எப்படி பாருங்களேன், இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு எழுதிடுவோம். எத்தனை தடவை பண்ணணும்? 5 தடவை பண்ணணும். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். செக் பண்ணுறது நமக்கு தெரியுமா? தெரியும். கவுண்ட் 5 5 கீழேயோ தான் இருக்கா? அப்படி இருந்தால் தான் பிரிண்ட் பண்ணுவேன் 1. ஆமாம் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டோம்ல, ஒரு தடவை பிரிண்ட் பண்ணோன்னே கவுண்ட்டை 1 கூட்டிக்குவோம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா, அதை இங்கே எழுதிடலாம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு இப்போ கவுண்ட்டோட வேல்யூ 2 மாறிடும். திரும்ப 2வது தடவை பிரிண்ட் பண்ணும்போது அதே இதை பார்ப்போம். கவுண்ட்டை செக் பண்ணுவோம். கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5? ஆமாம் ஆமான்னா பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ 2வது தடவை பிரிண்ட் பண்ணிட்டோமா, அப்போ கவுண்ட்டை திரும்ப ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்குவோம். ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்போ கவுண்ட்டோட வேல்யூ 3. சரி, 3வது தடவை போவோமா, இதங்கெல்லாம் பிரேஸ்க் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3வது தடவை திரும்ப செக் பண்ணுவோம். கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு செக் பண்ணுவோம். ஆமாம் அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ கவுண்ட்டோட வேல்யூ 4 ஆயிருமா? 1 1 பிரிண்ட் பண்ணோடனே 2 3 4 4ங்கிறதுல பார்ப்போமா. இப்போ இஃப் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, கவுண்ட்டோட வேல்யூ 4 தானே, அப்படின்னா இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுவான். அப்போ 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 4வது தடவை வந்துடுமா. அப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோமா. இப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடலாமா. அப்போ கவுண்ட்டோட வேல்யூ 5 ஆயிருமா? அப்போ கவுண்ட்டோட வேல்யூ 5. அப்போ திரும்ப ஒரு தடவை கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், இப்போ லெஸ் தேன் கிடையாது, ஈக்குவல்ஸ் டு, உள்ளே வந்து கவுண்ட் 6 ஆயிருமா? அப்போ இதுக்கு இடையிலேயே இந்த இடத்துல ஒரு 1 பிரிண்ட் ஆயிருமா? 1 1 1 1 1 5 தடவை தானே பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ நம்ம 5 தடவைக்கான ப்ரோக்ராம் எழுதிட்டோம். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் என்ன சிக்கல்னா, முன்னாடி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் எழுதணும். இதுக்கு முன்னாடி எழுதுனதை பாருங்கள், இப்படி எழுதணும். எத்தனை லைன்? 5 லைன் எழுதணும். இப்போ அதே 1க்கு எத்தனை லைன் எழுதியிருக்கோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் 1 2 3 1 2 3 1 2 3 15 லைன் எழுதியிருக்கோம். அப்போது இது ரொம்ப பெருசாகல போகும். 5 லைனுக்கு 5 லைன், அப்போ 500,000 லைனுக்கு 500,000 லைன், இங்கே 5 லைனுக்கு 1 லைனுக்கு 3, 5 லைனுக்கு 15, 500,000க்கு 1,500,000 தடவை போகும். அந்த மாதிரியான நேரத்தில் தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒயில்ங்கிறத பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒயில்ங்கிறது என்னது, ஒயில்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்கிற பாருங்கள். இப்போ 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 எழுதுகிறோம். இதுக்கு ஆன்சர் 10 நமக்கு தெரியும் கரெக்டாக. இதையே சுருக்கி எப்படி எழுதுவோம், 2 எழுதுவோம், இன்ட்டு 5 எழுதுவோம், இது இப்படி எழுதிடுவோம். அதாவது அடிஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் மல்டிப்ளிகேஷன். பெருக்கல்னு ஒன்று ஏன் படிக்க போகிறோம், கூட்டலை ரொம்ப பண்ண முடியாது, அதுக்காக பெருக்கல் படிக்க போகிறோம். அதே தான் இஃப்புக்கும் ஒயிலுக்கும். இஃப்ங்கிறது ஒரு தடவை பண்ணுறதுக்கு ஓகே, இப்படி கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு ஒரு தடவை பண்ணுறதுக்கு ஓகே. நிறைய தடவை பண்ணணுமா? நிறைய தடவை பண்ணும்போது இங்கே என்ன பண்ணீங்க, இந்த ப்ளஸ்ஸை எடுத்து அதோட சிம்பிளை மல்டிப்ளிகேஷனை மாற்றுனீங்களா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இங்கே நம்பரை பிரிண்ட் பண்ணிடணும், கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அங்கே சிம்பிள் மாற்றின மாதிரியே இங்கே இஃப் எடுத்துகிட்டு ஒயில்னு நீங்கள் மாற்றிட்டா போதும். இப்படி ஒயில்னு மாற்றிட்டீங்கன்னா மேலே இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1, இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, இதெல்லாம் மேலே ஏற்கனவே இருந்ததா?
அதை அப்படியே வச்சுக்கலாம். எது ரிப்பீட்டடாக நடக்குதோ அதோட ஒரு காப்பி எடுத்து வைங்க. ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு முன்னாடி பின்னாடி பிரேஸ் சேர்த்துட்டு இங்கே ஒயில்னு மாற்றிடுங்க. இதுதான் வயல் ப்ரோக்ராம். நிறைய தடவை இப்போ எழுதுறதுக்கு பதிலாக வயல்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும், இதுக்கு ஃப்ளோ சார்ட் வரையலாம், இந்த ப்ரோக்ராமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன், இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன். சரி, வயல் பாருங்கள், இது ஃப்ளோ சார்ட்டு இப்போ நம்ம பண்ணுவோம். வயல் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், நம்ம உள்ளே வரோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் நம்பர் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். இது எப்படி வேலை செய்யும் பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா, இதோட ஃப்ளோ சார்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஸ்டார்ட், முதல்ல நம்பரோட மதிப்பு ஒன்று, அதுக்கு அடுத்தது கவுண்ட்டோட மதிப்பு ஒன்று. என்ன செக் பண்ணுறாங்க, கவுண்ட் அஞ்சு அல்லது அஞ்சுக்கு கீழேயா அப்படின்னு பார்க்குறாங்க. கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், அது ஆமாம் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா பிரிண்ட் நம்பர், நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள், நம்பரோட மதிப்பு ஒன்று. அப்படி பண்ணிவிட்டு கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிடுங்க, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க. கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே மேலே போங்க. மேலே போய் கவுண்ட்டோட மதிப்பு அஞ்சு ஆயிடுச்சான்னு பாருங்கள். கவுண்ட்டோட மதிப்பு அஞ்சுக்கு கீழே இருக்குங்கிறதுக்கு ஆமான்னு வந்துச்சுன்னா திரும்ப நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள். எப்போ கவுண்ட்டோட மதிப்பு அஞ்சை தாண்டுதோ அப்போ ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் லூப்பிங்னு பேர். லூப்பிங்னா வயலுங்கிறத பார்த்த உடனே ப்ரோக்ராம் கம்பைலர் கீழே வந்து திரும்ப இப்படி மேலே போகும். இப்போ நம்ம இங்கே ஃப்ளோ சார்ட்லேயும் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இப்படி கீழே வரோமா, கீழே வந்து இப்படி மேலே போகிறோமா, இப்படி மேலே போகிறது ரிப்பீட்டட் ஆக்ஷன். திரும்ப திரும்ப இஃப் ஒரு வேலையை ஒரு தடவை தான் பண்ணும், வயல் ஒரு வேலையை நிறைய தடவை பண்ணும். நீங்கள் இங்கே எத்தனை தடவை பண்ண சொல்லியிருக்கீங்களோ அத்தனை தடவை வயல் பண்ணும், அவ்வளோதாங்க வயல். இப்போ வயலில் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ், வயலுக்கு நீங்கள் கொடுக்குற இனிஷியல் வேல்யூ, வயலில் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன், அதுக்கான இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இங்கே இன்க்ரிமெண்ட் தேவைப்படுற இடத்துல டிக்ரிமெண்ட் கொடுக்கலாம். இந்த மூணுமே இதில் முக்கியமானது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்லிப்ஸில் செஞ்சு பார்ப்போம். இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன், கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஓகே. வயல் கவுண்ட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் உள்ளே வரும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் கரெக்டாக, அதுக்கப்புறமா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோ. இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்க்கு நம்பர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு அஞ்சுன்னு கொடுத்துட்டேன் பாருங்கள், பேசிகிட்டே ஒன்றுன்னு கொடுக்குறேன். இப்போ ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துருச்சா, பக்கத்தில் பக்கத்தில் வரணுன்னா இந்த பிரிண்ட் இல்லைன்னா பிரிண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க, இங்கே வேணால் ஸ்பேஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துருச்சா. இதில் என்ன லாபம், இப்போ எனக்கு 50,000 தடவை வேணும், 500,000 தடவை வேணும்னா நான் இதே ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம், போயிட்டே இருக்கும். எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை எனக்கு அவுட்புட் வர மாதிரி நான் பயன்படுத்திக்கலாம். அப்போ ப்ரோக்ராம் எடிட் பண்ணுறதும் ஈஸி, 5 தடவை வேண்டாம் 10 தடவை வேணும், இப்படி எடிட் பண்ணுறதும் எனக்கு ஈஸி, ப்ரோக்ராம் சின்னதாகவும் இருக்கும். இதுக்காக தான் லூப். அப்போ லூப்புங்கிறது ஒரு டெக்னிக், திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான ஒரு டெக்னிக். சரி, இதே தான் டூ வைலும் பாருங்கள். இந்த வயல் அப்படியே கட் பண்ணி எடுத்து கீழே இந்த இடத்துல போட்டு விட்ருங்க, மறந்துடாமல் ஒரு செமிகோலன் வச்சு விட்ருங்க, இங்கே டூன்னு கொடுத்துருங்க. கண்ட்ரோல் F11 கொடுத்தீங்கன்னா இதே 5-10 தடவை வந்துடும். அப்போ வயலும் டூ வயலும் ஒன்று தானா, ஆமாம் வயலும் டூ வயலும் ஒன்று தான். என்ன வித்தியாசம், வித்தியாசமே கிடையாதா, வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா முதல்ல டூன்னு சொல்லிடுறீங்களா, டூனா செய்ய சொல்லிடுறீங்க. அப்போ கம்ப்யூட்டர் முதல்ல இந்த பிளாக், இந்த இது ஒரு வயல் பிளாக், லைன் நம்பர் 9, 10, 11, 12 இருக்கிற வேலையை முதல்ல செஞ்சிடும். செஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து கண்டிஷனை செக் பண்ணும். முன்னாடி என்ன பண்ணுவோம், முன்னாடி இங்கே கண்டிஷனை முதல்லையே செக் பண்ணிடும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே வரும். இப்போ அப்படி இல்லை, முதல்ல செஞ்சிடும், செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்டிஷனை செக் பண்ணும். அப்போது இதில் என்ன வித்தியாசம் வரும், இப்போ நான் டூ வயலில் இங்கே ஒரு வேலை 100 நம்பர் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போது என்னோடய கவுண்ட்டோட வேல்யூ என்ன, 100. அப்போ நான் உள்ளே வருவேனா டூவில், டூவில் உள்ளே வந்து நம்பரை 1 பிரிண்ட் பண்ணிடுவேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். கவுண்ட் இப்போ என்னவா மாறிடும், 101 மாறிடும். அப்படி 101 மாறின பிறகு தான் இங்கே வந்து பார்க்கும் கவுண்ட்டோட வேல்யூ 10 அல்லது 10 விட சின்னதானு. கவுண்ட்டோட வேல்யூ இப்போ என்ன, 101. அப்போ 101 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10ங்கிறது ஃபால்ஸ். ஐயோ தப்பாக இருக்குது, அப்போ நான் இதுக்கு மேலே மேலே போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். அப்போ அவுட்புட் ஒரு தடவை வரும், அதுக்கப்புறமா வராது. இப்போ பார்ப்போமா அவுட்புட் ஒரு தடவை வருதான்னு பார்ப்போமா. ஒரே ஒரு தடவை வருது, அதுக்கப்புறம் வராது ஒன்று. இது டூ வைல்,
இதே இடத்துல நான் ஒயில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஒயில் கொடுத்துட்டேன், ஒயில் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10னா முதல்லையே கண்டிஷனை செக் பண்ணிடுறோம். கவுண்ட்டோட வேல்யூ என்ன? 100. 100 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10னா இல்லை, இல்லைங்கிறதுனால உள்ளேயே வராது. அப்போ ஒரு தடவை கூட அவுட்புட் வராது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிலில் ஃபஸ்ட்டே கண்டிஷனை செக் பண்ணுறதுனால ஒயில்ங்கிறது என்ட்ரி க்ரைட்டீரியா. எழுதி இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ட்ரி ஒயில்ங்கிறது என்ட்ரி க்ரைட்டீரியா லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஒயில் பண்ணுறோமா, ஒயிலை பின்னாடி போட்டுட்டு மேலே டூ கொடுக்குறோமா, அது எப்போ செக் பண்ணுது? அது ப்ரோக்ராம் இந்த பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுதா. அதனால் டூ ஒயிலுக்கு என்ன பேருனா எக்ஸிட் க்ரைட்டீரியா லூப்பிங் அப்படின்னு பேர். எனக்கு எங்கெல்லாம் ஒரே ஒரு தடவை கண்டிஷன் செக் பண்ணாமல் ப்ரோக்ராம் ரன் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அங்கே நான் டூ ஒயில் பயன்படுத்திக்கலாம். இல்லை இல்லை, முதல்லையே கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நான் ஒயில் பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்குமான வித்தியாசம். அடுத்து என்ன நம்ம பார்க்கணும்? அடுத்து நம்ம ஃபார் பார்க்கணும். ஃபாரும் ஒயிலும் அச்ச அசல் ஒன்று தாங்க. பாருங்கள் இங்கே என்னென்னலாம் முக்கியம்னு நம்ம சொன்னோம். இதை நம்ம வசதிக்கு இப்படி தனியாக எழுதிக்கிறேன். சரியா, இந்த இனிஷியல் வேல்யூ முக்கியம் அப்படின்னு சொன்னனா, இனிஷியல் வேல்யூ. அடுத்தது இங்கே நீங்கள் பார்க்குற கண்டிஷன் முக்கியம்னு சொன்னனா, அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் முக்கியம்னு பார்த்தோமா? கரெக்டாக. இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரே வரியில் எழுதிட்டால் போதும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும், இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? அதுலேருந்து நமக்கு ப்ரோக்ராம் புரிஞ்சிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த ஐடியா புரியுதான்னு பாருங்கள். என்ன ஐடியா? முதல்ல இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்றீங்க. இனிஷியல் வேல்யூ என்னது? 1. சரியா, அடுத்தது ஒயில் கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10னான்னு செக் பண்ணுறீங்க. ஆமாம், உள்ளே வரீங்க, 1னு பிரிண்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறீங்க. இப்போ கவுண்ட்டோட இதெல்லாம் தேவையில்லை. இப்போ கவுண்ட்டோட மதிப்பு 2னு மாறிடும். அப்படி 2னு மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? மேலே போய் திரும்ப 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10ஆ அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், உள்ளே வரீங்க, 2னு பிரிண்ட் பண்ணுவீங்க. இப்போ கவுண்ட்டு 3னு மாறிடும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை முதல்லருந்து ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த வேல்யூவை மைண்டில் வச்சுருந்தோம். முதல் தடவை மட்டும்தான், முதல் தடவை கவுண்ட் 1னு வச்சுட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுக்கு பிறகு இதை செக் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை பண்ணோம். இதை பண்ணதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷனை செக் பண்ணோம், 2. திரும்ப இதை பண்ணோம், திரும்ப இன்க்ரிமெண்ட், திரும்ப கண்டிஷனை செக் பண்ணோம், திரும்ப பிரிண்ட், திரும்ப இன்க்ரிமெண்ட். அப்போ முதல் தடவை மட்டும்தான் இதை கம்ப்யூட்டர் மனசில் வச்சுருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒவ்வொரு தடவையும் இந்த ரெண்டையும் தான், இதை அவுட்புட்டுக்கு முன்னாடியும், அவுட்புட்டுக்கு முன்னாடி இதையும், அவுட்புட்டுக்கு பின்னாடி இந்த கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ஸையும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1னு இருந்துச்சுல்ல, அதை முதல் தடவை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருந்துச்சு. இது ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. இது இது ஒவ்வொரு தடவையும் அவுட்புட் வர்றதுக்கு முன்னாடி, இது ஒவ்வொரு தடவையும் அவுட்புட் வர்றதுக்கு பின்னாடி. அவ்வளோதாங்க, இது மூணே ஒரே லைனில் எழுதிடுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் லூப் முடிஞ்சது. எப்படி? இந்த கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், மூணே ஒரே லைனில் எழுதிடுங்க. ஒரே லைனில் எழுதிட்டு, இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ஒரே லைனில் எழுதிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்படி? முதல் தடவை ஃபார் லூப்புக்குள்ளே வரும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோம், அதுக்கடுத்து இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், உள்ளே வந்து 1னு பிரிண்ட் பண்ணிடும், திரும்ப கவுண்ட்டை 2ஆக மாற்றோம், இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், அவுட்புட்டுக்கு பிறகு இந்த இனிஷியல் இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ பண்ணணும், அதுக்கப்புறமா இன்புட்டுக்கு அடுத்த அவுட்புட்டுக்கு முன்னாடி கண்டிஷனை செக் பண்ணோம், அவுட்புட்டை கொடுக்கும், இன்க்ரிமெண்ட் பண்ணோம், செக் பண்ணோம், உள்ளே வரும், இன்க்ரிமெண்ட் பண்ணோம், செக் பண்ணோம், உள்ளே வரும். ஃபாரும் ஒயிலும் டிட்டோவாக ஒன்று தான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். என்ன வித்தியாசங்கள்னா, ஒயிலில் ஃபாரு ஒயிலில் இந்த இன்ட் கவுண்ட்டுங்கிறத ஒயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி டிக்ளேர் பண்ணுவோம். ஃபாரில் இப்படி உள்ளேயும் டிக்ளேர் பண்ணலாம், இப்படி வெளியிலேயும் டிக்ளேர் பண்ணலாம். இப்படி கொடுத்துட்டு உள்ளே கொடுக்காமல் வெளியிலேயே கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஆனால் மறந்துடாமல் இந்த செமிகோலன் கொடுக்கணும். இல்லை வெளியில் நான் டிக்ளேர் மட்டும் பண்ணுறேன், உள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், இப்படி ஃபாரில் பண்ணலாம். இது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸில் கூட ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். சரி, அப்போ நமக்கு ஒயில், டூ ஒயில், ஃபார் மூணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.